தற்பொழுது ஒரு அண்மை செய்தி, எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத நிலையில் போராட்டத்தை திரும்ப பெற முடியாது என்று சத்துணவு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் முடிந்ததாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரங்கபாண்டி. ரங்கபாண்டி, இந்த போராட்டம் குறித்தான முழு விவரம். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பாக தற்பொழுது 72 மணி நேர பட்டினி போராட்டமானது சென்னை எழிலக சேப்பகத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று முதலே தொடர்ந்த இந்த போராட்டமானது இங்கே இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியருடைய முக்கியமான கோரிக்கையான தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் 9000 வழங்குதல், பணிக்குடை 500000 வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தவும், 52000 பணியிடங்களை காலிப்பணியிடங்களாக 52000 பணியிடங்கள் இருக்க வேண்டும் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி 2வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்ட மாநாடு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள இளைஞர் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. ரங்கபாண்டி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.